இங்கே வந்துட்டீங்களா மிஸ்டர் ரவி? நான் ஒண்ணு கேட்கிறேன், எங்க அப்பா பாக்க நீங்க வராதீங்க. சும்மா சும்மா உங்களையே பாக்க வந்துட்டு இருந்தா உங்க அப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. என்ன பாக்க வரேன்? இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்றேன். மிஸ் மாலதி, நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறீங்க? எங்க அப்பா ஏற்கனவே ரேஸ் பைத்து முடிச்சு அலையிறாரு, நீங்க டிப்ஸ் கொடுத்ததை வேற ஜெயிச்சிடுச்சு. இனிமே உங்க ஸ்நேகிதர் இருந்தா எங்க அப்பா பைத்தியம் தலை கேறிடும். மிஸ்டர் ரவி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. எங்க குடும்பம் கொஞ்சம் உருப்பாயட்டும் சார். மிஸ் மாலதி, என்ன பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க? உங்க அப்பா குதிரை பந்தயத்துக்கு போறத நான் தடுக்காம விட போறது இல்ல. ஏன் சார் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா குதிரை ரேஸ் போறத நிறுத்தல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். ரவிங்கிற பேர் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. என்ன, நீங்க நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறீங்களா? அப்பா ரேஸ் போறத நிறுத்தணும் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் கரெக்டா டிப்ஸ் கொடுக்கணும்? என்ன தப்பா நினைக்காதீங்க, எனக்கு சனீஸ்வரன் ஒரு குதிரை இருக்கிறதாவே தெரியாது. நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது எவனோ குறுக்க பேசினாலே சனீஸ்வரன் திட்டின, அது இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு சந்தேகமே வராது, நம்ம காரியமும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். போலாமே. அப்பா, 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 உங்க அப்பா. நான் தான் அப்பா. என்னப்பா? அப்பா, நீ டைம் ஆல ரேசுக்கு வாங்கப்பா, போலாம். ஏமா, இன்னைக்கு நீயே ரேசு கூப்பிடு, எனக்கு ஆச்சரியமா இல்ல இருக்குது. இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? எப்படி இருந்தாலும் நீங்க ரேசுக்கு போகதான் போறீங்க, நானாவே கூப்பிடுறேன். அப்பா, நான் கார் எடுக்கிறேன், நீங்க வந்துருங்க. போய் சாப்பிடுவோம். சீக்கிரமா நம்பர் சொல்லுப்பா, டிக்கெட் எடுக்கணும். சார், நீங்க இப்படி ஜாலியா ரவுண்ட் அடிச்சு வாங்க, அதுக்குள்ள நான் ஜாலியா இங்க யோஜனை பண்ணி வைக்கிறேன். ஜாலியா? இது என்ன பீட்டா சார்? எனக்கு டைம் வேண்டாமா சார் யோஜனை பண்றதுக்கு? சீக்கிரமா யோஜனை பண்ண, நீங்க மெதுவா வாங்க. என்ன கணக்குல நீங்க பன்னெண்டுன்னு சொல்லிட்டீங்க? அதெல்லாம் உனக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொன்னேன். ஆனா நிச்சயமா அந்த குதிரை ஜெயிக்காது. வெரி குட், கண்மூடித்தனமா தான் அந்த நம்பர் கொடுத்தீங்க. திட்டம் போட்டே கொடுத்துருக்கேன். பாரு, இத பாரு, அங்க போய் நின்னுகிட்டு இவர் கமான் பன்னெண்டு கமான் பன்னெண்டு பேர், கடைசியில குதிரை நம்ம யாரோ கூப்பிடுறாங்களேன்னு அவர்கிட்ட வந்து நிக்க போறது. கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்க பின்னல் மேல கணக்க போட்டு பன்னெண்டு. ஆமா, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? நீ பெரிய ஆளப்பா, நீ சொன்ன முதலே ஜெயிச்சு போச்சு. மாலதி, நீயே வந்து என்ன ரேஸ் கூப்பிடுற மாதிரி செய்யறேன்னு சொன்னா செஞ்சுட்டான். அப்படியா? இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க. என் முகத்துல முழி, நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன், கவலைப்படாத.